நம்ம பயோ ஆர்கானிக் ஃபார்மில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொக்கோ வளர்ப்பு மற்றும் அதோட பராமரிப்பு. நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் கொக்கோ. கொக்கோன்னு சொன்னாச்சுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரிஸில் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய, சாக்லேட்டில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸே கொக்கோ தான். இந்த கொக்கோ கூட ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை அந்த கடுப்பாக லைட்டாக இருக்கும், இந்த காஃபி டேஸ்ட்டில் இருக்கும், அந்த டேஸ்ட்டை மாற்றிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் எல்லாம் சுகர் மில்க் மேடுன்னு ஒரு சில ஐட்டங்களை யூஸ் பண்ணி அதை சாக்லேட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரி, அப்படிப்பட்ட கொக்கோ தான் நம்ம என்ன பார்க்குற செடி. மட்டும் இல்லை, இந்த கொக்கோ பற்றி வேறையும் சொல்லணும்னா, இந்த கொக்கோ நம்மவும் டைரெக்டாக பொடிச்சு பாலில் யூஸ் பண்ணலாம். ஒரு காலத்தில் கிலோ கொக்கோ பீன் கிலோ வந்து 1200 வரைக்கும் விற்றுட்டு இருந்தது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அதோட விலை கொஞ்சம் குறைஞ்சி கொக்கோ வந்து கிலோ வந்து 190 அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ கொக்கோ வளர்க்குறது எந்த வகையிலையும் நஷ்டம் கிடையாது. மட்டும் இல்லை, இது ஒரு ஊடு பயிர். ரெண்டு தென்னைக்கு நடுவில் ஒன்று, அடுத்து முதல் லைனில் இருக்க தென்னைக்கும் ரெண்டாவது லைனில் இருக்க தென்னைக்கும் இடைப்பட்ட கேப்பில் வரிசையாக இந்த அத்துலேருந்து அந்த அத்தம் வர ஒரு 10 இடைவெளியில் நட்டுக்கலாம், தென்னை நட்டுக்கலாம். மொத்தத்தில் 10 இடைவெளியில் தென்னை என்னது கொக்கோ நடலாம். இப்போ தென்னை மரம் நம்ம 20-25 இடைவெளி விட்டுருப்போம், அதுக்கிடையில் ஒரு கொக்கோ வச்சுக்கலாம். அதே மாதிரி கமுகு இடையில், அதாவது பாக்கு மரத்துக்கு இடையிலையும் நட்டுக்கலாம். வாழை மரம் எதுனாலும் 10 இடைவெளியில் கொக்கோ நட்டு அதுனா தனியாக நம்ம ஒரு ஈல்டு பார்க்கலாம். சில இடங்களில் ரப்பருக்கு இடையில நட்டிருப்பாங்க. ஓகே, அப்படிப்பட்ட கொக்கோ பராமரிக்கிறது எப்படின்னு, முக்கியமாக இதில் நம்ம 1 வருஷத்துக்குள்ளே உள்ள கொக்கோ தான் பராமரிப்பு பார்க்குறோம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏன்னா அதோட பராமரிப்பு எப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்குங்க. ஏன்னா நானும் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே கொக்கோ வளர்த்து ஏகப்பட்ட கொக்கோ வேஸ்ட்டாக போன அப்புறம்தான் கொக்கோ வளர்க்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் அந்த காய் பலனை பார்த்துட்ருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் கொக்கோ, நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணக்கூடிய கொக்கோ இதுதான். இதில் அடுத்தடுத்த பதிவுகளும் நான் வந்து காய் காய்க்கக்கூடிய கொக்கோ அதை அடுத்தடுத்த பராமரிப்பு எப்படி பார்க்குறேன்னு பார்ப்போம். இது 1 வருடம் ஆன கொக்கோ. 1 வருடம் ஆகின கொக்கோவில் நம்ம பார்க்கணும்னா இந்த மெயின் தண்டு, அதாவது சுப்பன்னு சொல்லுவாங்க இந்த மெயின் தண்டை, நான் இருக்குது இந்த மெயின் தண்டுலேருந்து எந்த ஒரு பக்கங்களையும் வளராமல் பார்த்துக்கிடணும். அப்படியே பக்கக்களை வளர்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பக்கக்கலையில் நல்லா இருக்க, அதாவது ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருக்க தண்டை விட்டுட்டு மற்ற தண்டை வந்து வெட்டி விட்டுறணும். அப்புறம் 3 முதல் 4 உயரத்தில், இது இப்போ 4 உயரத்தில் வந்து விசிறி கிளைகள் வந்துருக்கு, பக்கக்கலைகள், அதாவது இதில் விசிறி கிளைகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு குடம் மாதிரி வரும். இங்கே பார்த்தோம்னா 4-5 கிளைகள் வந்துருக்கு, 5 கிளையும் விசிறி மாதிரி சுற்றளவில் சுற்றி வந்துருக்கு. சரியா, இந்த 4 விசிறி கிளையும் ஜாயிண்ட் ஆகி அந்த பெரிய இடத்த இந்த இடம், அதாவது ஜார்கெட்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இந்த ஜார்கெட்லேருந்து நான் இப்போ 5 கிளை வந்துருக்கு, அதில் 4 பெருசாக இருக்குது. ஸோ அந்த ஆரோக்கியம் இல்லாமல் இருக்க சிறிய கிளையை நம்ம என்ன பண்ணிடலாம்னா எடுத்து விட்டுடலாம். நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய முதல் வருஷம் முதல் 2 வருடங்களுக்கு 2 முதல் 3 விசிறி கிளைகள் இருந்தாலே போதுமானது. நல்லா பார்த்துக்கிங்க, பக்க கிளைகள், அதாவது சுப்பை மெயின் தண்டுலேருந்து எந்த கிளையும் வரக்கூடாது, ஜார்கெட்லேருந்து விசிறி கிளைகள் மட்டும் வரலாம். அதுவும் அந்த குடைமால அமைப்பாக இருக்கிறது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிடணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னும் அதுதான் அதுக்கு வசதியாக தான் 5வது கிளையை எடுத்து விடுறேன். மட்டும் இல்லை, கிளைகள்லேருந்து எந்த ஒரு இதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிடணும். இப்போ தேவையில்லாத கிளையை வெட்டி விட்டது மாதிரி நம்ம வளரும்போது முதல் 1-2 வருடங்களுக்கு 2-3 கிளைகள் வந்து பாட்டம்லேருந்து கீழேருந்தே வளர வாய்ப்பு இருக்குது. அப்படி வளரக்கூடிய கிளைகளை நம்ம எடுத்து விட்டுறணும். இப்போ நட்டு ஒரு 6 மாதம் ஆன கண்ணிலேருந்து எப்படி அந்த எக்ஸ்ட்ராவான ஒரு அதிகப்படியான கிளையை, 2 கிளையாக வந்ததில் ஒரு கிளையை ஹெல்த்தி ஆரோக்கியம் இல்லாத கிளையை எப்படி வெட்டி விட்டோம்னு சொல்லிட்டு
நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் அதுக்கு கூட நட்ட அதே இனத்தில் உள்ள கொக்கோ தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, ஒரு கிளை விசிறி கிளை வந்து 2.5-3 அடி ஹைட்டுக்கு உள்ளாடியே வந்துடுச்சு. அதில் ஒரு கிளை வந்து வளைஞ்சி மற்ற கொடை மாதிரி ஒரு ஷேப்புக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இப்போ கொக்கோ வளர்த்து நமக்கு எவ்வளோ தான் இன்கம் கிடைக்குன்னு பார்த்தா தாராளமாக கிடைக்கும். லட்சங்களில் பார்க்குறவங்களும் இருக்காங்க, அதுவும் வெறும் ஊடு பயிர்லையே. ஊடு பயிரை ஏன் பண்ணுறோன்னா, அதுக்கு வெளிச்சம் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கணும், 60% வெயிலே அதிகம். இது இதில் வந்து 2 சுப்பன் வளர்ந்துருக்கு, அதாவது 2 மையத்தண்டு வளர்ந்துருக்கு. அதில் ஒன்று ஹெல்த்தியாக இல்லை, முதல்ல வந்து ஹெல்த்தியாக இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் கொஞ்சம் குறுக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணுறோம். கொக்கோ பதப்படுத்துகிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மையத்தண்டுலேருந்து வந்த பக்கத்தண்டு நான் எக்ஸ்ட்ராவாக அதுலேருந்து நம்ம வெட்டி எடுத்துட்டோம். ஏன்னா இது வந்து ஆரோக்கியம் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் ஆகி இருந்தனால இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மையத்தண்டு வந்து நேரடியாக வளரும். இது எப்படியும் ஒரு 5 அல்லது 6 அடி உயரத்தில் இது விசிறு கிளைகள் போடும். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான இது வந்து நமக்கு வந்து இது வந்து கேட்பரிஸ் கம்பெனிலேருந்து இந்த தையை வாங்கினோம். இப்போ லாக்டவுனில் இருக்கனால கொஞ்சம் ஷார்ட்டேஜ். நம்ம இதை வந்து இந்த தையை வந்து மேண்டலிஸ் கம்பெனிலேருந்து வாங்கினோம், அதாவது முன்னாள் கேட்பரிஸ் கம்பெனி. அவங்களுக்கான கொக்கோ சீடு கொள்முதல் பண்ணுறதுக்காக அவங்க தை கொடுக்குறாங்கன்னா காசு கொடுத்து வாங்கணும், பட் ஐடியாக்கள் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க.